அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மச் பண்ண பார்ட்டு மட்டும் நம்ம வந்து கலர் பண்ணலாம். எப்படின்னா இந்த ஒரிஜினல் லேயரை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற லேயரை வந்து நம்ம விசபிளில் வச்சுக்குவோம். இப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரு எம்டி லேயர் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் பாண்ட் இதோட ஒப்பாசிட்டி வந்து ஒரு 6% வச்சிடுறேன். வச்சுட்டு ஸோ இந்த டார்க்கான கலரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்கின்ல என்ன கலர் இருக்குதோ அந்த கலரை பிக் பண்ணி அதுலேருந்து ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ப்ரஷ்ஷை நல்லா பெருசாக வச்சுக்கோங்க. பெருசாக வச்சுட்டு இந்த ஓரத்தில் வச்சு ஒரு கிளிக். ஸோ மறுபடியும் ஒரு கிளிக். ஸோ கீழே அதே மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டாக கொஞ்சம் எல்லோவை ஆட் பண்ணிக்கணும் லைட்டாக. அதே மாதிரி தான் ஓகேங்களா. இப்போ வந்து இது வந்து ஒரு தனி லேயரை போட்டாச்சு. இது என்ன பண்ணுறோம், இந்த லேயருக்கு வந்து கிளிப்பிங் மாஸ்காக பண்ணிக்கணும். கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க். கிளிப்பிங் மாஸ்க்கு கொடுத்துட்டு அதே மாதிரி தான் இந்த சைடும், இந்த சைடு இதே ஆரஞ்சு டிண்ட் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு ப்ரஷ்ஷை நல்லா லாங்காக வச்சுக்கிட்டு நல்லா இப்போ இது என்ன பண்றோம்னா சாஃப்ட் லைட்டுங்கிற பிளெண்டிங் மூலம் மாத்திக்கணும். இப்போ மாத்தியாச்சு. இப்போ நம்ம அந்த லேயரோட பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த கலர் வந்து பூஸ்ட் ஆகிருக்கிறது. இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த லிப்ஸு கிட்ட வந்து ஸ்மச் பண்ணணும். ஸ்மச் டூல் எடுத்துக்கிறேன். ஸ்பேசிங் டிக் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு 70 கொடுத்துக்கிறேன். 70 கொடுத்துக்கிட்டு இப்போ அப்படியே இந்த லிப்ஸு கிட்ட ஸ்மச் பண்ணணும். சரி, இப்போ மேலே இருக்கிற லேயரை வந்து மெர்ஜ் பண்ணிடலாம். பர்ன் டூல் எடுத்துட்டு லைட்டாக வந்து ஸோ அந்த லிப்ஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்மச் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து லிப்ஸை வந்து நம்ம ஸ்மச் பண்ணியாச்சு.
இப்போ ஓரளவுக்கு ஃபேஸில் வந்து நம்ம ஸ்மச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ப்ரூவத்தை வந்து எப்படி ட்ரா பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம ஒரு எம்டி லேயர் போட்டுக்கிறோம். இதில் வந்து ஏதாவது ஒரு ஹார்டான ப்ரஷ், எந்த ஹார்டான ப்ரஷ்ஷாக இருந்தாலும் ஓகே ஓகேங்களா, கொடுத்துட்டு இந்த வந்து ரெண்டு டிக்கும் ஆனில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பென் செட்டிங்கில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பென் ப்ரெஷர் ஆனில் இருக்கணும், ஷேப் டைனாமிக்கில் வந்து பென் ப்ரெஷர் ஆனில் இருக்கணும் கொடுத்துட்டு, அடுத்து வந்து லேசி நெசமி ப்ரோ வந்து ஆனில் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு வேலையும் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வந்து நல்லா ஓரளவுக்கு ஒரு 6-7 அந்த மாதிரி வச்சுட்டு, இந்த புருவம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணோம். அப்படியே லைட்டாக வந்து ட்ரா பண்ணியாச்சு. இந்த சைடும் அதே மாதிரி. இப்போ இதை வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ பின்னடிக்கிற லேயர் நம்ம வந்து ஸ்மச் பண்ணிடணும். ஸோ இந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நான் இந்த ரெண்டு லேயருமே மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணிவிட்டு ஸ்மச் டூல் எடுத்துகிட்டு இதில் வந்து டிக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 50 வச்சிடுறேன். வச்சுட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் நான் ஸ்மச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து சாம்பிள் ஆல் லேயர்ஸ் வந்து டிக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்மச் பண்ணுறதுக்கு முன்னாடி லேசியும் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 40 வச்சுக்கிறேன். 40 வச்சுட்டு அப்படியே லைட்டாக ஸ்மச் பண்ணிடுறேன். வேறு எந்த கலரும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ண வேணாம், இருக்கிற இடத்துல அப்படியே ஸ்மச் பண்ணோமா போதும், உங்கள் ரிசல்ட்டு நல்ல டீட்டெயிலாக கிடைக்கும். இப்போது இதோட ஒப்பாசிட்டியை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். லைட்டாக, ரொம்ப டார்க்காக தெரியக்கூடாது, லைட்டாக வந்து அதை கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து புருவத்தை வந்து ட்ரா பண்ணுறது. இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிளாக்காக இருந்தால் ஃபீல் பண்ணோன்னா பர்ன் டூல் எடுத்துகிட்டு பின்னாடி இருக்கிற லேயருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே பிளாக் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா, புருவத்தை வந்து நம்ம எப்படிலாம் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹேர் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுறது ப்ரஷ்ஷு மூலிமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு எம்டி லேயர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்னோடய லேசி வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் டூலில் ஹார்டான ப்ரஷ்ஷு ரெண்டு டிக்கு ஆனில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து
pen pressure on la irukanum, shape dynamic adhe mari on la irukanum. Ipo hair varayadhukku munadi enna pannalam na, ipo na andha hair mattum thaniya select pandren pen tool vachi. இப்போ இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இடத்துல கொஞ்சம் ஃபெதர் கொடுத்துக்கலாம். ஃபெதர் கொடுத்துட்டு ஒரு 30 ஃபெதர் கொடுத்துறேன். கொடுத்துட்டு ஒரு லேயர் போட்டுக்கிறேன். இதை மட்டும் தனியாக என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் எம் கொடுத்துட்டு இதை வந்து நான் பிளாக் பண்ணுறேன். இப்போ ஓரளவுக்கு பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஹேர் இருக்குதுங்கிறத லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ட்ரா பண்ணும்போது நமக்கு இன்னும் வந்து அந்த ஹேர் எப்படியெல்லாம் போகுதுங்கிறது தெரியும் நமக்கு. ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஹைட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு எம்டி லேயர் போட்டிருக்கோம். இப்போ நான் ப்ரஷ் எடுத்துக்கிறேன், லேசி நெசிமி ப்ரோவை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு ஹேர் எந்த மாதிரிலாம் போகுதுன்ட்டு நம்ம பார்த்துக்கணும். இப்போ கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வந்து எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து ப்ரஷ்ஷை வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே ஒரு அந்த ஹேர் எப்படி போதோ அதே மாதிரி இது பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரோக் ஒரு ப்ரஷ்ஷை வந்து போட்டிருக்கேன். ஸோ இதோட கண்டினியூவாக ஒன்று வந்து சின்னதாக போடணும், ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி சின்னதாக வர மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து போடுறேன். சும்மா அப்படியே லைட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொத்து கொத்தாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து போடணும். ஸோ இது போடும்போது அந்த ப்ரெஷரை வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இது போடணும். ஸோ இது மேலேயே இன்னும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக நான் போடுறேன். அது வந்து ஒரு டபுள் ஹேர் வந்து இருக்கிற மாதிரி காட்டும். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த ஹேரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஹேரை நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கலரை இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தனியாக இருக்குங்கன்னா, இப்போ இந்த ட்ராப்பில் வந்து கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இந்த பாக்ஸில் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இன்வெர்ஸாக செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்துட்டு கண்ட்ரோல் எம் கொடுத்துட்டு இதை வந்து நான் டார்க் பண்ணுறேன். லைட்டாக டார்க் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேலேயே இன்னொரு லேயர் போடலாம் நம்ம, இல்லைன்னா இதுலேயே நம்ம ப்ரஷ் போடலாம். நம்ம தனியாக லேயர் போடுறது நல்லது. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இதே ப்ரஷ்ஷை ஹார்ட்னஸ் மட்டும் நான் குறைச்சிக்கிறேன். குறைச்சிக்கிட்டு இதுக்கு மட்டும் லேசியாக ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதோட பாசிட்டிவ் வந்து ஒரு 20 வச்சுக்கிட்டு இந்த ப்ளூவிலேருந்து லைட் கலர், அதாவது இங்கே இந்த ஒயிட் வர மாதிரி
கொஞ்சம் அப்படியே ப்ரஷ்ஷை பெருசாக வச்சுட்டு சும்மா அப்படியே ஒரு க்ளிக் ஒரு லைன் போட்ட மாதிரி. இது வந்து சாஃப்ட் லைட்டாக மாற்றிடுறோம். மறுபடியும் ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரஷ்ஷையே வந்து ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷோட சைஸை வந்து இன்னும் குறைச்சிக்கிறேன். குறைச்சிக்கிட்டு இப்போ வந்து ட்ரா பண்ணுறேன். ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கலர் வந்து இந்த ப்ளூ கலரே வச்சுக்கிறேன். இல்லையா ஆன் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து நல்ல பொறுமையாக வந்து ஒவ்வொரு ஹேரும் வந்து க்ரியேட் பண்ணால் தான் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த இடம்லாம் பண்ணியாச்சுங்கிறதுனால இந்த லேயருக்கு செலக்ட் பண்ணிவிட்டு பேர்ன் டூல் எடுத்துகிட்டு இன்னும் பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹேராக அந்த இதெல்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து நம்ம அந்த பிளாக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 2-3 தடவை நீங்கள் தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஹேர் போகிறது வந்து உங்களுக்கு டேபில் வந்து நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும்.